இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் நடிகர் ஜெயம் ரவியை வைத்து கோமாளி என்ற படத்தை இயக்கி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். யாரும் எதிர்பார்க்காத கதையை மையமாக வைத்து வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இயக்குனராக வெற்றி பெற்ற அவர் தன்னுடைய அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறேன் என்று சொன்னதும் அனைவரும் அவரை கேலியும் கிண்டலும் செய்து ஏளனமாக பார்த்தனர். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் தற்பொழுது லவ் டுடே என்ற படத்தை இயக்கி நடித்து வெளியிட்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த காலத்து காதலர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி அருமையான இயக்கம் மற்றும் திரைக்கதையின் மூலம் ரசிகர்களை கட்டி போட்டு படம் வெளியான முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 5 கோடி வரை வசூலித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். மேலும் முதல் நாளில் படத்திற்கு நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைத்துள்ளதால் 2வது நாளிலும் படம் அமோக வரவேற்பு பெற்று வசூலிலும் பட்டியை கிளப்பி உள்ளது. அதன்படி 2 நாட்கள் முடிவில் 10 கோடி வரை வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இளைஞர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு அமோக ஆதரவு இருப்பதால் நிச்சயம் படம் குறுகிய காலத்திலேயே 50 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.